இவரு ரோட்டு ஓரத்துல ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறத பாக்குறாரு. ஆனா இவரு அவங்கள போய் காப்பாத்தாம நடு ரோட்டுக்கு ஓடி வந்து அங்க சொருக்கி வச்சிருக்கிற ஆணி எல்லாம் பிடுங்குறாரு. ஏன்னா இந்த ஆக்சிடென்ட்டுக்கு இவரு தான் காரணம். அதனாலதான் ரொம்ப பதட்டத்தோட எல்லா எவிடன்ஸையும் அழிக்க பாக்குறாரு. ஆரம்பத்துல இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, நைட் டைம்ல ரோட்டுக்கு நடுவுல ஆணி எல்லாம் எடுத்துட்டு போய் வச்சிருப்பாரு. ஆனா அது பெரிய லாரி எல்லாம் போகும்போது உருண்டு ஓடிடுதுன்னு சொல்லிட்டு ரோட்லயே ஹோல்ஸ் போட்டு அதுல ஆணியை அடிச்சு விட்டுருப்பாரு. இதெல்லாம் இவரு நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவரு ஹைவேஸ்ல சொந்தமா ஒரு பஞ்சர் ஷாப் வச்சிருக்காரு. இவர் இது மாதிரி ரோட்ல ஆணி எல்லாம் அடிச்சு வச்சுட்டா அந்த பக்கமா போற கார் எல்லாம் அது மேல ஏத்தி டயர் பஞ்சர் ஆயிடும். அங்க வேற பஞ்சர் ஷாப் எதுவுமே இல்லாததுனால எல்லாமே இவர் கடைக்கு தான் எடுத்துட்டு வருவாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் ஒரு பணக்காரர் இவருடைய கடைக்கு பஞ்சர் ஓட்ட வராரு. இவரும் டயர் எல்லாம் பக்காவா ரெடி பண்ணி கொடுத்த உடனே அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டு இவருக்கு பஞ்சருக்கான பைசாவை விட அதிக பைசாவை எடுத்து கொடுத்துட்டு போவாரு. அதை வச்சு இவரு அன்னைக்கு நைட் அவங்க ஒய்ஃப் கூட ரொம்ப சந்தோஷமா டின்னர் சாப்பிடுவாரு. இப்படி இருக்க ஒரு நாள் இவர் வச்ச ஆணிலேயே மறுபடியும் அந்த பணக்காரர் வந்து ஏத்தி டயர் பஞ்சர் ஆகி கார் ஆக்சிடென்டே ஆயிடுது.